நைன்டீன் ஸ்கிட்ஸ் கிட்ட உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் யாருன்னு கேட்டால் ரம்பான்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரம்பா வந்து நிறைய படங்களில், அதுவும் வெற்றி படங்களில் முன்னணி ஹீரோக்களோட நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேமிலி லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கனடாவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. ஸோ ஆண் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பிறந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட குழந்தைங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் போஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து இவங்க என்னென்ன மாதிரியான கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க ஆக்ட்ரஸ் ரம்பா. ஸோ இப்போ வந்து அவங்களோட 3வது பையனான ஷிவினோட 3வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கனடாவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ரொம்பவே கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ அதை வந்து ஃபேவரட்டான ஒரு தீமாக எடுத்து இது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரம்பா வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து இன்றைக்கும் வந்து பாரம்பரியம் மறாமல் ஒரு சாரியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு அந்த குழந்தைங்களோட ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெடிஷன் வியர் மட்டும்தான் வந்து வியர் பண்ணுவாங்க. ஸோ என்னடா வந்து கனடாவில் செட்டில் ஆனாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சரை வந்து இன்னுமே வந்து மறக்காமல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட ப்ரொஃபைலில் போய் செக் பண்ணாலே தெரியும். எல்லா இதுலேயுமே முக்கியமாக இந்தியன் ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னாலே ஒரு ட்ரெடிஷன் வியரில் தான் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வளர்ப்புலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்காங்க. ஸோ நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நடிப்பாங்க. ஆனால் இவங்க வந்து சொல்லிட்டாங்க என்னோட 3 குழந்தைகள் தான் வந்து இன்மேட் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போலவே வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை வந்து குழந்தைங்களுக்காக குவிட் பண்ணதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.